friends, welcome to our single mom channel. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் அவிச்ச வேர்க்கடல் தான் எடுத்திருக்கேன். இந்த அவிச்ச வேர்க்கடல்ல ஒரு சிறந்த ஏழைகளின் நட்ஸ்ன்னு சொல்லப்படுது. இதுல நல்ல கொழுப்பு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் நம்ம நினைப்போம் இந்த வேர்க்கடலில் நிறைய கொழுப்பு சத்து இருக்கிறதால இது உடம்புக்கு கேடுன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த வேர்க்கடலில் நம்ம சாப்பிட்றதால இதுல நல்ல கொழுப்பு தான் இருக்கு. இதை நம்ம அளவா எடுக்கும்போது உடல் எடை அதிகரிக்காது. சில டைம் நம்ம அதையும் நினைப்போம் இதை நிறைய சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடம்பு வெயிட் போட்டுருமோ அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா வெயிட் போடாது. நம்ம ஏன்னா அளவா தான் இதை எடுக்கணும். வாரம் ரெண்டு முறை ஒரு கைப்பிடி அளவு இதை எடுக்கும் போது நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு சரியா இருக்கும். இதய பிரச்சனைகள்லாம் இதனால சரி செய்ய முடியும். விட்டமின் இ இருக்கிறதால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம நியாசின், விட்டமின் B6, போலேட் போன்ற சத்துக்கள்லாம் இதுல நிறைஞ்சு கிடக்கு. பாஸ்பரஸ் இதுல இருக்கிறதால திசு வளர்ச்சிக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லாம இதுல புரோட்டீன் அதிக அளவு இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்தும் இதுல இருந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது ஏழைகளின் சிறந்த நட்ஸ்ன்ற வேர்க்கடலைய கண்டிப்பா நம்ம வாரம் ரெண்டு முறை வறுத்தோ இல்ல அவிச்சோ சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் நினைக்கிறது என்னன்னா பாதாம், பிஸ்தா இதுலதான் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா அப்படி கிடையாது. அதுக்கு நிகரான சத்துக்கள் இந்த வேர்க்கடலையும் இருக்கு. அதனால நீங்க தவறாம இதை நம்ம உணவு முறையில கடைபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாத்மா காந்தியடிகள் நிறைய அந்த பச்சை வேர்க்கடலையும் ஆட்டுப்பாலம் தான் குடிச்சாருன்னு நமக்கு தெரியும். அவருக்கு கிடைச்ச அந்த ஆரோக்கியத்தை நம்மளும் இந்த வேர்க்கடலின் மூலமா சாப்பிட்டுட்டு பயன்பெறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.